ஓம் சாந்தி. 19 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவதந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆரம்பத்திலிருந்து யார் பக்தி செய்தார்களோ, 84 பிறவிகள் எடுத்தார்களோ, அவர்கள் உங்களுடைய ஞானத்தை மிகவும் ரசனையோடு கேட்பார்கள், சைகை மூலமே புரிந்து கொள்வார்கள். கேள்வி: தேவி தேவதை வம்சத்தில் நெருக்கத்தில் வரக்கூடிய மற்றும் தூரத்தில் வரக்கூடிய ஆத்மாவை எவ்வாறு கண்டறிந்து கொள்ளலாம்? இதற்கான பதில்: யார் உங்களுடைய தேவதை வம்சத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ, அவர்கள் ஞானத்தின் எல்லா விஷயங்களையும் கேட்டவுடன் புரிந்து கொள்வார்கள், அவர்கள் குழப்பமடைய மாட்டார்கள். எவ்வளவு அதிக பக்தி செய்துள்ளார்களோ அவ்வளவு அதிகமாக கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். ஆகவேதான் குழந்தைகள் பிறருடைய நாடி பார்த்து சேவை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீக தந்தை நிரந்தரமாக இருக்கின்றார், நிராகாரமாக இருக்கின்றார். இந்த சரீரத்தின் மூலம்தான் இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நாமெல்லாம் ஆத்மாக்கள், நிராகாரமாக இருக்கின்றோம். இந்த சரீரத்தின் மூலமாகத்தான் நாம் தந்தையிடமிருந்து ஞானத்தை கேட்கின்றோம். இரண்டு தந்தைகள் இருக்கின்றார்கள் நமக்கு என குழந்தைகள் நாம் புரிந்து கொண்டோம். இரண்டு தந்தையும் சேர்ந்துதான் இருக்கின்றார்கள். பிரம்மா பாபாவின் உடலிலேதான் நமது சிவத்தந்தையும் இருக்கின்றார். இரண்டு தந்தையும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றார்கள். மூன்று தந்தையையும் புரிந்துள்ளனர். ஆனால் அவரை விட இவர் நன்றாக இருக்கிறார், இவரை விட அவர் நன்றாக இருக்கின்றார். வரிசைப்படிதான் அல்லவா? ஆக அந்த லௌகீக சம்பந்தத்திலிருந்து வெளியேறி இந்த இருவர் மீது சம்பந்தம் தந்தை புரிய வைக்கின்றார். மனிதர்களுக்கு எவ்வாறு புரிய வைப்பது? உங்களிடத்தில் கண்காட்சி மேளாவை பார்க்க நிறைய பேர் வருகின்றார்கள். 84 பிறவிகள் அனைவருமே எடுப்பதில்லை என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இரண்டு தந்தையும் சேர்ந்துதான் இருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு அவ்வாறு புரிய வைக்க வேண்டும். ஆரம்பம் முதல் அதிக பக்தி செய்தவர்கள்தான் இதை புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அதற்கான பலனும் மிக விரைவாக நல்லதாக கிடைக்கும் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். மிக தாமதமாக குறைவாக பக்தி செய்திருந்தால் பலனும் அவ்வளவு குறைவாக தாமதமாகத்தான் கிடைக்கும். இதனை பாபா சேவை செய்யும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். கேளுங்கள், நீங்கள் பாரதவாசிதானே? தேவி தேவதைகளை ஏற்கின்றீர்கள்தானே? பாரதத்தில்தானே லட்சுமி நாராயணர் ஆட்சி இருந்தது? யார் 84 பிறவிகள் எடுப்பவர்களோ, ஆரம்பம் முதல் பக்தி செய்தார்களோ, அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். உண்மையிலேயே ஆதிசனாதன தேவி தேவதை தர்மம்தான் இருந்தது என்பதை ரசனையோடு கேட்பார்கள். சிலர் பார்த்து விட்டு சென்று விடுவார்கள். புத்தியில் எதுவுமே பதியாமல் கேட்காதவர் போன்று இருப்பார்கள். ஆக அவர்கள் நமது தர்மத்தைச் சேர்ந்தவர் அல்ல என புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள். சிலருக்கு புரிய வைத்தால் உடனே தலையை ஆட்டிக்கொண்டு கேட்பார்கள், உண்மையிலேயே 84 பிறவிகளின் கணக்கு சரிதான், 84 பிறவிகள் என எப்படி புரிந்து கொள்வது என கேட்டால், நல்லது, 84 இல்லையெனில் 82 பிறவிகள் எடுத்தாலும் தேவதை தர்மத்தில் வருவீர்கள்.
இதனை கூட புத்தியால் புரிந்து கொள்ளவில்லையெனில் இவர்கள் 84 பிறவிகள் எடுப்பவர் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் குறைவாகத்தான் கேட்பார்கள். எவ்வளவு அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்கள் அதிகமாக கேட்பதற்கு முயற்சி செய்வார்கள். உடனேயே புரிந்து கொள்வார்கள். குறைவாக புரிந்து கொண்டால் அவர்கள் தாமதமாக வருவார் என புரிந்து கொள்ளுங்கள். பக்தியும் தாமதமாக செய்திருப்பார்கள். நிறைய பக்தி செய்பவர்கள் சைகை மூலமாகவே புரிந்து கொள்வார்கள். நாடகம் திரும்பச் சுழலுமல்லவா? எல்லா ஆதாரமும் பக்தியில்தான் இருக்கின்றது. இவர் அனைவரை காட்டிலும் பிரம்மா பாபா முதல் நம்பரில் பக்தி செய்தார். குறைவாக பக்தி செய்தால் பலனும் குறைவாகத்தான் கிடைக்கும். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். மேலோட்டமான புத்தியுடையவர்கள் தாரணை செய்ய முடியாது. இந்த கண்காட்சி மேலா தொடர்ந்து நடக்கும், எல்லா மொழிகளிலும் உருவாகும், முழு உலகிற்கும் புரிய வைக்க வேண்டுமல்லவா? நீங்கள்தான் உண்மையான செய்தியாளர்கள். அந்த தர்ம தலைவர்கள் எதுவும் செய்வதில்லை. அவர்கள் யாரும் குருவும் இல்லை, குருவிடம் செல்கின்றனர். அவர்கள் சத்கதி தர்பவரல்ல. அவர்கள் வரும்போது அவர்களின் ஸ்தாபனம் இங்கு இல்லையெனில் சத்கதி யாருக்கு தருவது? குரு எனில் சத்கதி கொடுத்து துக்கமான உலகிலிருந்து விடுவித்து அமைதியான உலகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அவர்கள்தான் குரு. கிறிஸ்துவும் குரு அல்ல, அவர் தர்மத்தை படைத்தவர் மட்டுமே. அவர்களுக்கு வேறு எந்த அந்தஸ்தும் இல்லை. முதன் முதலில் சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவில் வருபவர்களுக்குத்தான் அந்தஸ்து இருக்கின்றது. அவர்கள் தனது தர்மத்தை படைத்துவிட்டு மீண்டும் மறுபிறவி எடுப்பார்கள். பிறகு எப்போது அனைவரும் தமோ பிரதான நிலை அடைவார்களோ அப்போது தந்தை வந்து அனைவரையும் தூய்மையாக்கி அழைத்துச் செல்கின்றார். சுத்தமாகிவிட்டால் பிறகு இந்த அசுத்த உடலில் இருக்கவே முடியாது. தூய்மையான ஆத்மாக்கள் முக்திக்கு சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வருவார்கள். காப்பாற்றுபவர் வழிகாட்டி என கூறுகின்றனர். ஆனால் இதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. அர்த்தம் தெரிந்தால் இதனை புரிந்து கொள்வார்கள். சக்தியுகத்தில் பக்தி மார்க்கத்தின் வார்த்தை கூட இருக்காது. இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. ஆகவே அனைவரும் தனது பங்கை நடிக்கின்றார்கள். சத்கதி ஒருவர் கூட அடையவில்லை. இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது. நான் ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில்தான் வருகின்றேன் என தந்தையும் கூறுகின்றார். இதைத்தான் கல்யாணக்காரி சங்கமயுகம் என கூறப்படுகின்றது. வேறு யுகத்தை கல்யாணக்காரி என கூறுவதில்லை. சக்தியுகம் மற்றும் திரேதா யுகத்தின் இடைப்பட்ட சங்கமகத்திற்கு எந்த மதிப்புமே இல்லை. சூரிய வம்சம் கடந்த பிறகு சந்திர வம்சம் அரசாட்சி நடைபெறுகின்றது. சந்திர வம்சத்திற்கு பிறகு வைசிய வம்சம், அதற்கு பிறகு என்னவாகும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சித்திரங்களை வைத்திருந்தால் இவர்கள் சூரிய வம்சம், நம்மை விட பெரியவர்கள். இவர்கள் சந்திர வம்சிகளாக இருந்தார்கள். அவர்கள் மகாராஜா, இவர்கள் ராஜா. அவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். இவர்கள் தோல்வியடைந்தார்கள் என புரிந்து கொள்வார்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலுமே இல்லை. இப்போது இறைத்தந்தை வந்து நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். எங்களை காப்பாற்றுங்கள், பதீத நிலையிலிருந்து பாவனமாக்குங்கள் என அனைவரும் கூறுகின்றார்கள். சுகத்திற்காக கூறவில்லை. ஏனென்றால் சுகத்தை பற்றி சாஸ்திரத்தில் நிந்தனை செய்துள்ளார்கள். மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என அனைவரும் கேட்கின்றார்கள். உங்களுக்கு சுகம் சாந்தி இரண்டும் கிடைக்கின்றது. எங்கு அமைதியோ அங்கு சுகமும் கிடைக்கும் என இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எங்கு அசாந்தியோ
அங்கு துக்கமும் தான் இருக்கும். சக்தியுகத்தில் சுகம் சாந்திதான் இருக்கும். இங்கு இப்போது நரகத்தில் துக்கமும் அமைதியின்மையும் தான் இருக்கின்றது. இதனை தந்தை வந்துதான் நமக்கு புரிய வைக்கின்றார். உங்களை மாயாவாகிய ராவணன் எவ்வளவு துச்ச புத்தியாக ஆக்கிவிட்டான். இதுவும் நாடகத்தில் உருவாகியிருக்கின்றது. நானும் கூட நாடகத்தின் பந்தனத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்கிறேன் என சிவத்தந்தையே கூறுகின்றார். இங்கு நடிப்பு இப்போதுதான், அதனை செய்கின்றேன். பாபா இறைத்தந்தை, கல்ப கல்பமாக நீங்கள் வந்து பிரஷ்டாச்சாரி பதீத நிலையிலிருந்து சிரேஷ்டாச்சாரி பாவனமாக ஆக்குகின்றீர்கள் என அனைவரும் கூறுகின்றார்கள். ராவணன் மூலம் பிரஷ்டாச்சாரி ஆகிவிட்டீர்கள். இப்போது தந்தை மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுகின்றீர்கள். இந்த மகிமையின் அர்த்தத்தை தந்தையே வந்து இப்போது சிவனே புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அகால அதாவது அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கூட அர்த்தத்தை புரியவில்லை. பாபா உங்களுக்கு இப்போது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆத்மா அகால மூர்த்தியாக இருக்கின்றது. ஆத்மாவிற்கு இந்த சரீரம் ரதமாக இருக்கின்றது. ஆத்மாவை காலன் சாப்பிடவே முடியாது. ஆத்மாதான் அமர்ந்துள்ளது. சக்தியுகத்தில் உங்களை காலன் சாப்பிட முடியாது. ஒருபோதும் சக்தியுகத்தில் அகால மரணம் ஏற்படுவதே இல்லை. அதுதான் அமரலோகமாகும். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மரணலோகம். இதனுடைய அர்த்தமும் யாருக்கும் தெரிவதில்லை. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், நீங்கள் பாவனமாக தூய்மையாக ஆவீர்கள் என மிகவும் சகஜமாக தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். சாது சந்நியாசிகளும் பதீத பாவனரே என பாடுகின்றார்கள். பதீத பாவனர் தந்தையைத்தான் அழைக்கின்றனர். பதீத பாவனரே என எங்கு சென்றாலும் கூறுகின்றார்கள். சத்தியமானது ஒருபோதும் மறைவதில்லை. இப்போது பதீத பாவனர் தந்தைதான் வந்திருக்கின்றார் என நீங்கள்தான் புரிந்துள்ளீர்கள். தந்தைதான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். கல்பத்திற்கு முன்பாகவும் இதைத்தான் நமக்கு கூறினார். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக சதோபிரதானமாக ஆவீர்கள். நீங்கள் அனைவரும் அன்பான நாயகன், என்னுடைய தோழிகள். அங்கே நாயகன் நாயகி ஒரு பிறவிக்காக இருப்பார்கள். நீங்கள் பல பிறவிகளின் அன்பான நாயகிகள். ஹே பிரபு என நினைவு செய்து வந்தீர்கள். கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். அனைத்து குழந்தைகளும் தந்தையிடம் மட்டுமே கேட்பார்கள். ஆத்மா துக்கமடையும் போதுதான் தந்தையின் நினைவு வருகின்றது. பாபா வந்து எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என துக்கத்தின் நினைவு செய்கின்றார்கள். குழந்தை வேண்டுமென குருமார்களிடம் செல்கின்றார்கள். நல்லது. குழந்தை கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர். குழந்தை கிடைக்கவில்லை என்றால் ஈஸ்வரனின் விதி என்று சொல்கின்றார்கள். நாடகத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை நாடகம் என கூறினால் பிறகு எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் நாடகத்தை அறிந்துள்ளீர்கள். வேறு யாருக்கும் இது தெரியாது. சாஸ்திரத்திலும் இந்த விதிப்படி எதுவும் எழுதப்படவில்லை. நாடகமென்றால் நாடகம்தான். அதனை பற்றிய மூன்று காலத்தையும் அறிய வேண்டும். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் இவ்வாறு நான் வருகின்றேன். 4 யுகங்களும் முற்றிலும் சமம் அளவு உடையதாக இருக்கின்றது. ஸ்வஸ்திகாவிற்கும் மகத்துவம் இருக்கின்றது. கணக்கு எழுதும்போது ஸ்வஸ்திகாவை எழுதுகின்றார்கள்.
இங்கு கணக்கு இருக்கின்றது. நமக்கு லாபம் நஷ்டம் எவ்வாறு ஏற்படுகின்றது? நஷ்டம் ஏற்பட்டு இப்போது முழு நஷ்டமாகிவிட்டது. இது வெற்றி தோல்வியின் விளையாட்டாக இருக்கின்றது. செல்வம் மற்றும் ஆரோக்கியம் இருந்தால் சுகம் இருக்கின்றது. செல்வம் இருந்து ஆரோக்கியம் இல்லை என சுகம் இருக்காது. உங்களுக்கு நான் ஆரோக்கியம் செல்வம் தருகின்றேன் என மகிழ்ச்சியும் இருக்கும். யாராவது சரீரத்தை விட்டு இறந்து விட்டார்கள் என்றால் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என கூறுகின்றார்கள். ஆனால் மனதில் துக்கமாகி விடுகின்றார்கள். இதில் மிகவும் மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். பிறகு அந்த ஆத்மாவை நரகத்தில் ஏன் அழைக்க வேண்டும்? எதுவும் புரியாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது தந்தை வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். விதை மற்றும் மரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். இப்படிப்பட்ட மரத்தை வேறு யாரும் உருவாக்க முடியாது. இதனை இவர் உருவாக்கவில்லை. இவருக்கு வேறு யாரும் குருவும் இல்லை. ஒருவேளை குரு இருந்திருந்தால் சிஷ்யர்களும் இருப்பார்கள். இவருக்கு யாராவது குரு கற்றுக் கொடுத்தாரா என்ன? பரமாத்மாவின் சக்தி காரியம் செய்கிறதா என புரிந்திருக்கின்றார்கள். அட, பரமாத்மாவின் சக்தி எப்படி பிரவேசம் செய்யும்? பாவம், அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. நான் சாதாரண வயதான உடலில் வந்திருக்கின்றேன். உங்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரம்மா பாபாவும் இதனை கேட்கின்றார். கவனம் என் மீதுதான் அவருக்கு இருக்கின்றது. இவரும் எனக்கு மாணவராகத்தான் இருக்கின்றார். பிரம்மாவும் எனக்கு மாணவர்தான். இவர் விநாச காட்சியையும் பார்த்தார். ஆனால் எதுவும் புரியவில்லை. நாளடைவில் இதனை புரிந்து கொண்டார். எவ்வாறு நீங்களும் அவ்வாறே புரிந்துள்ளீர்கள்? தந்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இடையில் இவரும் புரிந்து கொள்கின்றார். படிக்கின்றார். ஒவ்வொரு மாணவரும் படிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர், சூட்சம வதனவாசிகள், அவருடைய பங்கு என்ன என்று யாருக்கும் தெரியாது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் தானாகவே புரிய வைக்கின்றார். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. மேலே இருப்பது சிவபரமாத்மா, பிறகு தேவதைகள். அவர்களை எவ்வாறு ஒன்று சேர்க்க முடியும்? இப்போது தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்திருக்கின்றார். எனவே பாப்தாதா என அழைக்கப்படுகின்றார் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். தந்தை வேறு, தாதா வேறாக இருக்கின்றனர். தந்தை சிவன், தாதா பிரம்மாவாக இருக்கின்றார். ஆஸ்தியானது சிவபாபாவிடமிருந்து பிரம்மா மூலமாக கிடைக்கின்றது. பிராமணர்கள் பிரம்மாவின் குழந்தைகள். தந்தை நாடக திட்டத்தின்படி தத்தெடுத்திருக்கின்றார். முதல் நம்பர் பக்தர் இவர்தான் என தந்தை கூறுகின்றார். 84 பிறவிகள் இவர்தான் முதலில் எடுக்கின்றார். அழகானவர் மற்றும் கருப்பானவரும் இவர்தான். கிருஷ்ணர் சக்தியுகத்தில் அழகானவராக இருந்தார். கலியுகத்தில் கருப்பாகிவிட்டார். பதீதமாக இருப்பவர் பாவனமாக ஆகுகின்றார். நீங்களும் அவ்வாறுதான் ஆகின்றீர்கள். இதுதான் இரும்பு உலகம். அப்போது பொன்னுலகமாக இருந்தது. ஏணிப்படியை பற்றி யாருக்கும் தெரியாது. யார் பிற்காலத்தில் வருகின்றார்களோ அவர்கள் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. அவர்கள் குறைவாகத்தான் பிறவி எடுப்பதால் அதிகமாக மற்றும் குறைவாக பிறவிகள் யார் எடுக்கின்றனர் என இறை தந்தை வந்து நமக்கு புரிய வைக்கின்றார். இதுதான் ஞானமாகும். தந்தை மட்டுமே ஞானம் நிறைந்தவராகவும் பதீத பாவனராகவும் இருக்கின்றார். 3 காலத்தின் ஞானத்தை நமக்கு கூறுகின்றார். அவர்கள் இதனை பற்றி தெரிந்து கொள்வதில்லை. தன்னுடைய ஆத்மாவை பற்றி தெரியாதவர்கள் பிறகு தந்தையை எவ்வாறு புரிந்து கொள்வார்கள்? வெறுமனே கூறுகின்றார்களே தவிர
ஆத்மா எப்படிப்பட்டது என எதுவும் யாருக்கும் தெரியவில்லை. ஆத்மா அழியாதது, அதில் 84 பிறவிகளின் அழியாத பார்ட் பதிவாகியிருக்கின்றது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு பார்ட் நடிப்பு பதிவாகியுள்ளது! இதனை யார் நல்ல முறையில் கேட்டு புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நெருக்கமானவர்கள். புத்தியில் பதியவில்லை எனில் தாமதமாகத்தான் வருவார்கள். ஞானம் சொல்லும்போது நாடி பார்க்க வேண்டும். புரிய வைப்பவர்களும் வரிசைப்படிதான் இருக்கின்றார்கள். இது உங்களுடைய படிப்பாகும். இதனால் ராஜ்யம் உருவாகின்றது. சிலர் மிக உயர்ந்த பதவி அடைகின்றார்கள். சிலர் பிரஜை நிலையிலும் வேலைக்காரர்களாகவும் ஆகின்றார்கள். மற்றபடி சக்தியுகத்தில் எந்த துக்கமுமே இருக்காது. அதைத்தான் சுகதாமம் தோட்டம் என அழைக்கப்படுகின்றது. கடந்த காலத்தில் இருந்ததால்தான் நினைவு செய்கின்றார்கள். சொர்க்கம் மேலே இருக்கின்றது என மனிதர்கள் புரிந்துள்ளார்கள். தில்வாலா கோவிலில் உங்களுடைய முழு நினைவு சின்னம் இருக்கின்றது. ஆதிதேவன், ஆதிதேவி மற்றும் குழந்தைகள் கீழே யோகத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். மேலே ராஜ்யம் காட்டப்பட்டுள்ளது. மனிதர்கள் தரிசனம் செய்வார்கள், பணம் போடுவார்கள், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. நீங்களில் முதலில் தந்தையின் முழு விவரத்தை அறிந்துள்ளீர்கள். வேறு என்ன வேண்டும்? தந்தையை பற்றி புரிந்து கொண்டதன் மூலம் அனைத்தையும் புரிந்து கொண்டீர்கள். ஆகவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போது நாம் சக்தியுகம் சென்று தங்க மாளிகை உருவாக்கப் போகின்றோம். ராஜ்யம் செய்வோம் என உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. யார் நன்கு சேவை செய்யும் குழந்தைகளோ அவர்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தந்தை ஆன்மீக தந்தையாக இருந்து கற்றுத்தருகின்றார். இது நம்முடைய புத்தியில் சதா இருக்க வேண்டும். ஆத்மாக்களின் தந்தையை ஆன்மீக தந்தை என அழைக்கப்படுகின்றார். அவரே சத்கதி தரும் வள்ளலாக இருக்கின்றார். சுகம் சாந்தியின் ஆஸ்தியை நமக்கு தருகின்றார். இந்த ஏணி 84 பிறவிகள் எடுக்கக்கூடிய பாரதவாசிகளுடையது என நீங்கள் புரிய வைக்க முடியும். நீங்கள் வருவது பாதி கல்பத்திற்கு பிறகுதான். எனவே நீங்கள் 84 பிறவிகள் எப்படி எடுக்க முடியும்? அனைவரையும் விட அதிக பிறவிகள் நாங்கள் எடுக்கின்றோம். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பதீத நிலையிலிருந்து பாவனமாக புத்தியோகத்தை ஈடுபடுத்துவதே முக்கிய விஷயமாகும். பாவனமாக ஆவதற்கு வாக்குறுதி செய்து பிறகு பதீதமானால் ஒரே அடியாக உடைந்து விடுவீர்கள். 5 மாடி கட்டிடத்திலிருந்து விழுவது போன்றதாகிவிடும். புத்தி அசுத்தமாகிவிடும். மனம் அரித்து கொண்டே இருக்கும். வாயால் ஏதும் சொல்ல முடியாது. எனவே கவனமாக இருங்கள் என தந்தை கூறுகின்றார். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறை தந்தையின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணை என்னவென்றால், 1, நாடகத்தை சரியாக புரிந்து கொண்டு மாயாவின் பந்தனத்திலிருந்து முக்தியடைய வேண்டும். தன்னை அகால மூர்த்தி ஆத்மாவாக புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வது பாவனமாக வேண்டும். 2, உண்மையான செய்தியாளராக மாறி அனைவருக்கும் சாந்தி தாமம் சுகத்தாமத்திற்கான வழியை காண்பிக்க வேண்டும். இந்த கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம் சுயதர்சன சக்கரத்தின் நினைவின் மூலம் எப்போதும் நிறைந்த நிலைமையை அனுபவம் செய்யக்கூடிய அளவற்ற செல்வம் நிறைந்தவராக ஆக வேண்டும். சுயதரிசன சக்கரதாரிகளாக இருப்பவர்கள் மாயையின் பலவிதமான சக்கரங்களிலிருந்து விடுபட்டுத்தான் இருப்பார்கள்.
ஒரு சுயதரிசன சக்கரம் பல வீணான சக்கரங்களை அழிக்கக்கூடியதாகும், மாயையை விரட்டக்கூடியதாகும். அவர்களுக்கு முன்னால் மாயை இருக்க முடியாது. சுயதரிசன சக்கரதாரி குழந்தைகள் எப்போதும் நிறைந்தவர்களாக இருப்பதால் அவர்கள் ஆடாத அசையாதவர்களாக இருப்பார்கள். தம்மை அளவற்ற செல்வம் நிறைந்தவர்களாக அனுபவம் செய்வார்கள். மாயை காலி செய்ய முயற்சி செய்யும், ஆனாலும் அவர்கள் எப்போதும் எச்சரிக்கையுடன் விழிப்புடன் ஏற்றப்பட்ட ஜோதியாக இருப்பார்கள். ஆகையால் மாயையால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. யாருடன் கவனம் என்ற பாதுகாப்பு விழிப்புடன் இருப்பாரோ அவர்கள்தான் பாதுகாப்பாக இருப்பார்கள். ஸ்லோகன்: உங்களின் பேச்சு சுபமான மற்றும் உயர்வான உணர்வுகள் நிறைந்திருக்கக்கூடிய அளவு சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. இறைவனின் ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள். ஓம் சாந்தி.